ஹாய் ராஜ், எங்களை ஸ்பாட்லைட் பண்றீங்களா? ஓகே, ஹாய் ஆல், குட் ஈவினிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி லீடர்ஸ். விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ராஜ் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். யா, ஸோ அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் பீன் அ வெரி லாங் ஜேர்னி, பட் வெரி வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி வித் அம்பித். அஃப்கோர்ஸ் எங்களுடைய டாக்குடைய தீமுமே வி வேர் திங்கிங் ஓன்லி இன் தட் ஆங்கிள். ஐ வாஸ் டெல்லிங் ரைட், இன்னைக்கு நிறைய ஹோப் கொடுக்கணும். நிறைய செஷன்ஸில் நாங்கள் ஹோப் எடுத்து இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கோம் அந்த பிஸ்னஸில். இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கணும் ரைட். டு பி ப்ரிசைஸ், 2009 வி வென் சில்வர், 2013 வி வென் கோல்ட், 2017 வி வென் பிளாட்டினம் ரைட். எவ்ரி பின்னுக்கு வி ஹவ் டேக்கன் சோ மெனி இயர்ஸ் ஓகே. பட் வென் வி வென் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம், அல்டிமேட்லி வாட் ஹேப்பன் ரைட், வி டென்ட் நோ வி வென் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். ஏன்னா எங்களுக்கு யூஷுவல் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இஸ் 12 மந்த்ஸில் நடக்கும். எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை 10 மந்த்ஸில் யூஆர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம்னு ஆம்பிலேருந்து கால் பண்ணி சொன்னப்போ தான் தெரிஞ்சது ரைட். ஸோ வாட் இஸ் த மெசேஜ் இங்கே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா கடவுள் கொடுக்குறப்போ இட் வில் ஃப்ளோ இன் அபண்டன்ஸ் ரைட். ஸோ 2021 வாஸ் லைக் அ கிராட்டிடியூட் இயர். அஃப்கோர்ஸ் எல்லா வருஷமுமே கிராட்டிடியூட், பட் 2021 வாஸ் அபண்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் ரைட். அன்னைக்கு கூட எங்களோட லீடர் முஷ்ரப் மேம் சொன்னாங்க, கடவுளுக்கு முன்னாடி போய் நின்னா எதுவுமே கேட்க முடியாது, தேங்க் தான் பண்ணணும் அப்படி இருக்கு அப்படின்னு. லிட்ரலி அப்படிதான் இருக்கோம் நாங்க. எவ்ரி மினிட் இட் இஸ் ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபார் அஸ். அண்ட் திஸ் ஏஎல்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் ஃபினாமினல். ஸோ இன்னைக்கு வந்து ராஜ் ஆஸ்ட் அஸ் டு ஷேர் எங்களுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஎல்எஸ். எஸ், நான் வந்து இன்ஃபேக்ட் ஃபன்னியா சொல்லுவேன், எங்களுடைய பிளாட்டினம் ஆஃப் லீடர்ஸ் வந்து பயங்கரமா நாங்க என்ன பண்ணுவோம்னா, யாரு ஃபர்ஸ்ட் டைம் பிளாட்டினம் ஆகி அந்த குரூப்ல வராங்களோ we rag them big time right. And engaloda rag oda caption pathina ragging pandra caption vandu first time nu kete avangala vandu oru vali panniduvom. And first time ah ketale avanga odra alavukku iniki vandu engalukkum first time ah feeling idu. Naanga vandu als la first time als experience for us. Of course oru trip munadi platinum forum ku poirukom, but als vandu idha first time. So first time எங்களுக்கே இது எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானே என்னை கிண்டில் பண்ணிக்க போறேன். ஸோ இட் வாஸ் லைக் ஐ கேன் ஹெல்ப், ஐயோ சான்ஸே இல்லை. கிளாஸ் அபார்ட் அம்பே வந்து வேற மாதிரி கம்பெனி, சான்ஸே இல்லை. ஐ மீன் இந்த படத்துல எல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து பயங்கரமா ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்டோரியை இமேஜின் பண்ணி ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா நிறைய படத்துல வரும் இல்ல? லிட்ரலி அந்த மாதிரி இந்த ஸ்டோரிஸ் கேட்டு வளர்ந்த குழந்தை நான். ஆக்சுவலா அவ்வளோ ஸ்டோரிஸ் எங்களோட அப்ளைன்ஸ், டியர் அப்ளைன்ஸ் ஹவ் நோ ட்ராவல், தேவ் பீன் ஆல்வேஸ் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். ஸோ ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் தேங்கிங் காட், தேங்கிங் அவர் அப்ளைன்ஸ், தேங்கிங் அவர் பேரண்ட்ஸ் நோ ஃபார் செட்டிங் அப் எவ்ரி திங் ஃபார் அஸ், ஃபார் தேர் பிளெஸிங்ஸ். அப்ளைன்ஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அன்லிமிட்டெட் ஹோப். எவ்ரி டைம் அவங்க ஏஎல்எஸ் போயிட்டு வரும்போது, சார் அண்ட் மேம் அண்ட் சதீஷ் நக்கீழா போயிட்டு வரும்போது வந்து அவங்க கொடுக்குற ஹோப் தான் எங்களை இவ்வளோ வருஷம் அந்த பிஸ்னஸில் தங்க வச்சுது. அவங்க சொல்லும்போது அந்த ஸ்டோரிஸ் கேட்கும்போது எங்களுக்கும் இது ஒரு நாள் நடக்கும்னு நினைக்கிறப்போ இட் வாஸ் ஸோ, அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டுக்கெலாம் நாங்கள் வெயிட் பண்ணும்போது, டீம் வந்து எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணும்போது வி ஃபெல்ட் தட் ரைட். நம்ம ஒரு எத்தனை வருஷம் அந்த சைடில் இருந்திருக்கோம், இன்னைக்கு இந்த சைடில் இருக்கோம். இப்போ எங்களுக்கு போயிட்டு வந்தப்புறம் என்ன தோணுதுன்னா, இந்த சைடுக்கு இன்னும் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர முடியும், எல்லாரையுமே கூட்டிட்டு வரணும் ரைட். எங்களுக்கு வந்து அதுல பாரபட்சமே கிடையாது. வி வாண்ட் டு பிரிங் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் டவுன் லைன், வி ஜஸ்ட் ரெப்ரசென்ட் அவர் டீம். நாங்க வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பார்க்க போறீங்க. சோ மெனி லீடர்ஸ் ஃப்ரம் அவர் டீம் ஆர் கெட்டிங் ரெடி, ஸ்ட்ராங் லீடர்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி, ஃபாஸ்ட் ட்ராக் லீடர்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. சூன் யூ வில் சீ தெம் ஹியர் அண்ட் சூன் யூ வில் சீ தெம் இன் ஆல் ஆஃப் தெம் இன் கிரீஸ் ரைட். ஸோ கிரீஸ்க்கு வந்து பாக்கோ அண்ட் கிரீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஎல்எஸ் வாஸ். யூ வாண்ட் டு ஷேர் ப்ரீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு செமையா இருந்துச்சு அது. ஏலஸ் ப்ரீ ஏலஸ் நான் ஷேர் பண்றேன். நாங்க சாய்ராம்க்கு வந்து ஷாப்பிங் அவ்வளோ இஷ்டம். ஸோ எங்க வீட்டுக்கு வந்து மாத்தி மாத்தி மிந்த்ரா மாத்தி அஜியோல இருந்து ஏதாவது வந்துட்டே இருக்கும், ஏதாவது ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும், ஏதோ நடந்துட்டே இருக்கும். இந்த கொரியர் ரிசீவ் பண்ணி கொடுக்குற வேலை என்னோட தான் இருக்கும் யூஸ்வலா வீட்டுல. பட் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு ஐ வாஸ் லைக் நம்ம என்னைக்குதான் கிளம்ப போறோம் அப்படின்னு ஐ வாஸ் பிங்கிங் மை அப்ளைன்ஸ். நான் வந்து அஜியோல முடியல சாய்ராம வீட்ல வச்சு, இட் வாஸ் காம்படிஷன் பிட்வீன் அஜியோ அண்ட் மிந்த்ரா. லிட்ரலி நான் ரொம்ப அராஜகம் பண்ணேன். அஜியோல போட்ட எல்லா ஆர்டரையும் ரிட்டர்ன் பண்ணேன்.
எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஷாப்பிங் என்ன அப்படின்னா, ஒரே ஒரே ஷூ ரெண்டு வாட்டி ஆர்டர் போட்டேன், ரெண்டு வாட்டியும் சைஸ் தப்பா போட்டு ரெண்டு வாட்டி ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் மூணாவது வாட்டி தான் ஐ பாட் த ஷூ. வந்து we basically had a lot of fun pre-A-list by from the time we knew that we have qualified, it was so exciting. First initial ah enak vandha bayangara confusion ah irundha, ayyo what are we going to do with the kids, பெரியவளுக்கு ஸ்கூல் இருக்குமா இருக்காதா, எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க நம்ம இல்லாமல்னுட்டு பயங்கர கன்ஃபியூஷன் எனக்கு. பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அவர் ஃபேமிலி ஹியர், எல்லாருமே வந்து ஸோ ஹாப்பிலி தே சென்டர்ஸ் ஆஃப் அண்ட் டுக் த சில்ட்ரன். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஒன் ஆஃப் ஆர் டவுன்லைன்ஸ் ஹூ அகாமடேட்டட் ஆர் எல்டர் ஒன் த்ரூ அவுட், அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணின்னு. So thankful and blessed for the people in our life who are always supporting us. Yeah, so some feel thanks to all of them. Adha endha alavukku crazy shopping na, I'll tell you rendu extreme things. Onnu vandu adukapram yara edhal dress potunda kuda, hey idu enak theriyum Myntra la dhaan ivan potirukom, idu inna Ajio la dhaan potirukom adhu solra alavukku shop pannirukom. Oru point la vandu oru photo kuda irukku, ana photo ipo kaatha mudiyadhu. கீதாக்கு வந்து வெண்டர்வேர்லாம் அவங்க தங்க கொடுத்துருந்தாங்க, நான் வந்து ட்ரெஸ் போட்டு போட்டு பார்த்துட்டு அது அது வந்து ஒரு மாதிரி ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டேன், அவளுடைய அந்த வெண்டர்வேர் எல்லாம் போட்டு ஐ ஸ்டார்டட் சீயிங். ஸோ அந்த அளவுக்கு கிரேசியா ஷாப் பண்ணிருக்கோம். தட்ஸ் பியூட்டி, பிகாஸ் ஏன் இதை பண்ண முடிஞ்சது எங்களாலன்னா, இந்த ஹோல் ட்ரிப் ஃபார் இஃப் சம்ஒன் வாஸ் ஜாயின் நியூலி இந்த கால், இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இஃப் யூ லவ் டிராவல் இங்க பாருங்க பின்னாடி நாங்க இத்தனை இந்த மேப்பே வந்து ஆம்பேல ஆம்பே பிசினஸ் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இந்த ட்ரீம் வந்தது. எங்க அப்ளையன்ஸ் வீட்லயும் பாத்துருக்கோம் இந்த மாதிரி. அண்ட் இங்க வந்து வேர்ல்ட் டிராவல் பண்ண முடியும் அடுத்த இயர், அதுக்கு அடுத்த இயர் ரெண்டு கண்ட்ரியுமே ஆம்பே அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் வி ஆர் விஷுவலைசிங் ரைட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தட்ஸ் திஸ் இஸ் த ஒன்லி பிசினஸ் வேர் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் ஹோப். அண்ட் இந்த என்டையர் ட்ரிப் இஸ் பெய்டு பை ஆம்பே. It is not one rupee that we have to spend for in it. In fact, உங்களுக்கு travel னா கொஞ்சம் பிடிக்காத ரொம்ப அப்படி எல்லாம் ஒண்ணும் travel பெருசா இல்லனா super, welcome to the club. ஏனா நான் வந்து எனக்கு first நான் business ஆரம்பிச்சப்போ சதீஷ் அக்கிலா எங்கயாவது ஊருக்கு போறாங்கன்னா எனக்கு ஜொரம் வந்து, எனக்கு வந்து என்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்பணும்னா ஐ ஆக்சுவலி யூஸ் டு ரன் டெம்பரேச்சர், எனக்கு உடனே டெம்பரேச்சர் ஏறிடும். அதுக்கப்புறம் சாய்ராமோட சேர்ந்து கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இருமல் ஜலதோஷத்திலிருந்து, ஐயோ இப்ப கோவிட் வேற இருக்கு டெம்பரேச்சர் இருந்தா ஏத்த கூட மாட்டேன், ஏர்லெஸ்க்கு போனா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போ போலான்னு கேக்குற அளவுக்கு என்ன ஆம்பே ரெடி பண்ணி எடுத்து என்ன சொல்லலாம், பவர் ஆஃப் அசோசியேஷன். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், அசோசியேட் ரைட், அசோசியேட் வித் யுவர் அப்ளைன், அசோசியேட் வித் யுவர் டீம், அசோசியேட் வித் வின்னர்ஸ் பேசிக்கலி ரைட். இங்க எல்லா ட்ரீமர்ஸ் கூட பழக ஆரம்பிச்ச உடனே வி ஆல்சோ காட் த ட்ரீம் ஆஃப் டிராவலிங். ஹானஸ்ட்லி இந்த பிசினஸ்ல டிராவல் அவ்வளோ இருக்கு, எங்களுக்கு டிராவல் வாஸ் நாட் த சென்டர் ஆஃப் அவர், அதாவது எங்களோட ஹாட் பட்டன் இல்ல அது ரைட். ஏன்னா எங்களுடைய ரீசன் வாஸ் டிஃப்ரெண்ட் ரைட், வி பில்ட் த பிசினஸ் ஃபார் த ஃபைனான்சியல் பேக்கப் தட் வி வாண்டட் டு கிரியேட், பிகாஸ் எங்க ரெண்டு பேரோட ப்ரொஃபஷனுமே வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்றோம், இன்கம் இருக்கு பட் ஸ்டெபிலிட்டி கிடையாது ரைட். திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் த மோஸ்ட் வாலடைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பேக்கப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் செட் பண்ணிக்கணும், பிகாஸ் ஆஃப்டர் கீதா சொல்றது தான் ஆக்சுவலா, ரிட்டையர் ஆகிறப்போ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணுங்கிறது தான் ஹானஸ்ட்லி அவரோட தாட் வந்து. எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பில்ட் அ பிசினஸ் பிகாஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ டிசைடட் இதுதான் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எங்களோட இதுவாக இருந்தது. பட் ட்ராவல் இஸ் கேம் அலாங் த வே ரைட், திஸ் ட்ரிப் வாஸ் பியூட்டிஃபுல் ரைட். ரெக்னம் காரியா அந்த ஹோட்டலோடைய ஸ்டே எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி ஃப்ரம் ஆரோன் டீம் த்ரீ கப்பிள்ஸ் ஷேர்ட் ரைட், அமேசிங் ரெசார்ட். ஐயோ யூ ஐ டெல் யூ ஹானஸ்ட்லி எல்லா டைமண்ட்ஸும் இன்ஃபேக்ட் அந்த நாங்கள் அங்கே இருந்தப்போ அவங்க சொன்னது என்னன்னா, திஸ் வாஸ் த பெஸ்ட் டை, இந்த மாதிரி அம்மே வந்து பண்ணதே கிடையாது ரைட். த கைண்ட் ஆஃப் ராயல் ட்ரீட்மெண்ட் வி ஹேட் இன் த செவன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, அது ஃபுட் வி ஏட், எல்லா வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ அகெயின் வித் த சேம் ஃபுட் வீடியோஸ், அப்படி ஃபுட்டாலேயே திகட்டுற அளவுக்கு ஃபுட் ரைட். யூ வில் கெட் டயர்ட் டு சீ, போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா பசிக்கும் உங்களுக்கு. இட் வாஸ் சோ வெல்கம் தெரியுமா, பிகாஸ் தி ஃளைட் வாஸ் குவைட் லாங், நாங்க மும்பையில வேற ஹால்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃளைட்ல போனோம், வெறும் எல்லா இடத்துலயும் பிரெட் பன்னு தான் சாப்பிட்டோம். ஸோ
the moment we landed in Antalya, buses irundhathu engala pick up pandrathukku, and the moment we went into the hotel, I was like so happy. Avlo food paathutenga direct ah avanga impact nu sonnaanga theriyuma, adhu kuda sonnaanga ellarume, நீங்க வந்து எதுவும் பண்ண வேணாம் முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ரைட், தட் வாஸ் சோ கேரிங். ரைட், நீங்க செக்இன் எதுவும் பண்ண வேணாம் முதல்ல போய் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு தே சென்ட் அஸ் டு ஈட். அப்பதான் அந்த ஃபுட்டை, அவ்வளோ பசியில வந்தோம், அவ்வளோ ஃபுட்டை பார்த்து வயிறே ஃபுல்லா ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. அந்த ஒரு வாட்டி இல்ல, ஹோல் ஃபைவ் டேஸும் த்ரீ டைம்ஸும் இட் வாஸ் லைக் அது என்னமோ 18 கோர்ஸ் 24 கோர்ஸ் எல்லாம் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இது எவ்வளவு கோர்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. 50 கோர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும். ஆக்சுவலா the amount of food that we were given there, beautiful it was. And engaludi primary reason for building the business was the comfort, enak at least the comfort which Amway offers. Yen apdi solrena, a very very comfortable place to build your career. It when the building your career with Amway ingiradanal solren, one of the best comfortable places. In fact, இவங்க சஜஸ்ட் பண்ற நியூட்ரிஷன் கீப்ஸ் யுவர் ஹெல்த் கம்ஃபர்டபுள், யுவர் ஸ்கின் கேர் கம்ஃபர்டபுள், அண்ட் பேசிக்கலி த இன்கம் பார்ட். யூனோ நான் வந்து சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றேன், அண்ட் இன் மை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் பிரேக் எடுத்திருக்கேன் ஜாப்ல இருந்து ஃபார் த சேக் ஆஃப் மை சில்ட்ரன். அண்ட் இன் த பிஸ்னஸ் வந்து த்ரூ அவுட் இட் ஹாஸ் பீன் தேர் வித் மீ ஈவன் வென் ஐ வாஸ் ஆன் த பிரேக். பட் சபாட்டிக்கல்ஸ் எடுத்துக்கும் போதும் இந்த பிஸ்னஸ் வாஸ் த்ரூ அவுட் வித் மீ, இந்த பிஸ்னஸ் ஈஸ் ஆல்வேஸ் வித் மீ. Because this is so comfortable, you know, I can smile and talk and laugh and just think, no, if I was in a meeting room with my manager, I would be like, that's all I would say. And here I can talk, I can smile, I can, you know, basically have a very good time and still help a lot of people have the same best of the best time. You know, and the ஒரு part வந்து was is always the best thing about Amway, and Amway would travel also is so so comfortable. We were taken by a single flight, a chartered flight, a Turkish Airlines lende idu varaikkum India la vandu land pannadhe kadaiyada avanga epovume vandu avangalukke Mumbai first time ah paathanga indha details ella vandu indha details ella Saayu Satheesh arrows just kitta pesi vaanginada அவங்க அவங்க ஒரு தனி மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. போறப்பர் நேரோஸ்ஸா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இருந்தாங்க, வரும்போது ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பட் தென் அவே மேட் தி ஜர்னி சோ கம்ஃபர்டபிள். அண்ட் இன்டர்நேஷனல் டிராவல் போறோம்னு தெரிஞ்ச உடனே வந்து அதுவும் இப்போ இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல சோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் ஆர் தேர். யூ தல சுத்தினும் லிட்டரல் அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. தனியா போனா பட் again, you know, at every step of the way Amway was together, and thanks to Gerald sir who came along with us. So actually devum na ena vandu domestic flight and international flight, domestic flight la vandu restrictions vera baggages ku, international flight la you have a different deal. Yeah, so we had to if we had been going naanga thaniya poirna no, it would have been a big hassle, and just Gerald sir irundanal it was ரொம்ப ஹாசில் ஃப்ரீயா ஹி டுக் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹியர், ஐ வாண்ட் டு தேங்க் தெம். வேற மாதிரி இருந்ததுங்க. ரைட், இது அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சம்வன் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபுல்லி. நிறைய எல்லாருமே ட்ராவல் பண்ணலாம், நம்ம எல்லாரும் போவோம். ரைட், பட் சம்வன் இஸ் ஆல்வேஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் யூ, டேக் கேர் ஆஃப் யுவர் திங்ஸ். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஸோ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் என்வாயன்மெண்ட்ல வந்து வி ஹேட் அ ராயல் ட்ரீட்மெண்ட், லிட்ரலி ராயல் ட்ரீட்மெண்ட். இன்ஃபேக்ட் அவங்க சொன்ன மாதிரி வெளியில டூர்லாம் இருந்ததுல டெய்லி டூர், தே டுக் அஸ் டு பிளேசஸ் அங்க கூட தே கேவ் அஸ் ஃபுட் கூப்பன்ஸ் அண்ட் ஆல் டு மேக் ஷுர் ரைட் வி ஷுட் நாட் ஃபீல் ஹங்கிரி அண்ட் ஆல். அதெல்லாம் வந்து வேற மாதிரி கேரிங், என்ன வார்த்தையிலே சொல்ல முடியாதுங்க. யூ கோ அண்ட் செக் நோ ரெக்னம் காரியா பர் டே ஸ்டே. நான் வந்து போய் சொல்லல, நீங்க வந்து போய் பாருங்க. 30,000 ரூபாய் எனக்கு தெரிஞ்ச பர் டே ரூம் ரெண்ட். ஸோ 5 days 4 nights 5 days இருந்திருக்கும் ஃபுல்லா. ஸோ பர் கப்புள் ஜஸ்ட் இமேஜின் வந்து ஸ்டேக்கு மட்டும் ஹவு மச் தே வுட் ஹவ் ஸ்பெண்ட். அதுக்கப்புறம் ஃபிளைட் டிக்கெட். Actually, the travel should have been to Antalya as 18 hours travel with rent stop. But Amway took us beautifully, you know, straight 6 hours. Porappo engen Mumbai mattumna po or stop ange irund straight 6 hours la we reached Antalya. Chartered flight or whole flight, I'll show you some pictures. என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Okay, sir. Okay. Yeah.
தெரியுதா? எஸ் 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 தெரியுது. தல பாத்தீங்களா இல்லையா, செம்ம ஃபன் வி ஹேட். அடுத்தது வரப்போற ஹீரோ வந்து ஹி வில் ஷேர். வி ஹேட் அ காலா டைம் வித் சசி சார். ஹி வாண்ட் டு டிராவல் எல்லா ட்ரிப்பும். நோ இது வந்து ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட்ல இது வந்து எங்களுக்கு சென்ட் ஆஃப் வந்தாங்க எங்களோட என்டையர் டீம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து 2021 ஓட தேங்க்ஃபுல்னஸ் அகைன். யூ நோ இட்ஸ் பீன் சோ லாங் சின்ஸ் வி பிசிக்கலி மெட் த டீம் ஆஸ் வெல் அஸ் அப்ளைன்ஸே நாங்க வந்து ரேரா தான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரிதிங் வாஸ் டிஜிட்டல் இல்லையா. சோ ஐ டெஃபினெட்லி டூ மிஸ் அகிலா சூப்பர் டீ. எவ்ரி டைம் லேட் இன் த நைட்ல நாங்க வந்து டீ குடிப்போம் அவங்க வீட்டுல. That will be so ஒரு சுக்கு காபி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. பட் டிஜிட்டல் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் வி வெண்ட் ட்வைஸ் டு அவர் அப்ளைன்ஸ் வில்லேஜ் திருத்திருப்பூண்டி. அங்க போனோம் அவங்களோட எமரல்ட் அண்ட் ஃபவுண்டர் எமரல்ட் செலிப்ரேஷனுக்கு. வேற லெவல்ல ஃபுட். சதீஷ் மாம் இஸ் சோ அமேசிங். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டி. And then the next one was of course Amway's hospitality with Antalya. So in the moon trips la eng appliances order time nariya spend panna kadachudu thanks to 2021 and of course meeting up of the team thanks to 2021. Yeah, so ayyo idu I wanted to show guys some inspiration. Ivanga vandirundanga founders track namukku trip ku ALS Antalya ku vandirundanga. ஸோ இவங்க இவங்களை பார்க்குறப்பெல்லாம் தோணு என்ன தோணுச்சுன்னா வி ஃபெல்ட் மோர் ரெஸ்பான்சிபிள். இவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி எந்த மாதிரி ஊரில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நமக்கு எல்லா டெக்னாலஜி தெரியும், ஜூம் தெரியும், சோஷியல் மீடியா தெரியும், எல்லாமே தெரியும். பட் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஐ எம் வி ஆர் நாட் கிவிங் ஐ எம் நாட் கிவிங் மை 100%. ஸோ ஐ ஷுட் கிவ் மை 200% அண்ட் நோ டேக் மோர் லீடர்ஸ் ஃப்ரம் ஆர் ஆர்கனைசேஷன் ஃபார் த அப்கமிங் ட்ரிப்ஸ்னு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. Yeah, appliance, oh beautiful, right? Our appliance, our crosslines are the best. We are one family, Lamplighters family. அவ்வளவு அழகழகான பிக்சர்ஸ் எடுத்தாங்க. நிறைய வெறுப்பேற்ற டைம் இருந்து ஜாலியா இருந்தது. இந்த பிளான் எல்லாம் காமிச்சுட்டு நாட் மை கப் ஆஃப் டீ, நாட் மை கப் ஆஃப் இட்லி காஃபி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ்ல இதை போட்டப்போ ப்ரோ எங்க ப்ரோ விச் கண்ட்ரி ப்ரோ அப்படின்னு அவன் கேட்கறப்பெல்லாம் அவனுக்கு வந்து வெயிட் பண்ணி ஆன்சர் பண்றது. ஒருத்தன டென்ஷன் ஆயிட்டான், என்ன ப்ரோ சீன் போட்டீங்களா, ரிப்ளை பண்ண மாட்டீங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரியா அப்படி நான் மட்டும் சீன் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. பட் என்னோட பீப்புள் ஸ்கில் வந்து என்ன பண்ண விடல சரி அப்படின்னு சொல்லிட்டு. வி ஹட் கிரேட் டைம், சம்மா பிக்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த இடம் வந்து அப்பதான் என்ன ஃபால்ஸ் இது போட்டோம். ஒவ்வொரு லீடரா கூட்டிட்டு வந்து ஒரு லீடர் தான் சொல்ல முடியாது. அது ஆம்வே பிசினஸ் இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது. எங்களுடைய ஃபேவரட் பிக். வி வாண்ட் இந்த பிக்கை வந்து அடுத்த வாட்டி ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு வி வாண்ட் டு டேக் ஆல் அவர் லீடர்ஸ் இந்த அப்கமிங் ஏஎல்எஸ்ல. இது வி ஹேட் அ கிரேட் டைம். எங்களுடைய ஃபவுண்டர்ஸ் லக்னம் கப்பல் ஹேட் அ ஃபினாமினல் டைம். பிரவீன்லையாவோட இதான் அந்த சார்ட்டர்ட் ஃபிளைட். ஐயோ ஃபிளைட் ஃபன் வாஸ் ஃபினாமினல். நாங்கள் எங்கள் காலேஜ் குரூப்ல எங்களுக்கு இன்ஃபேக்ட் அப்ளைன்ஸோட சேம் ரோலை சீட் கட்டிச்சு. அதனால வந்து நாங்கள் அதை போட்டோலாம் எடுத்து எங்கள் காலேஜ் குரூப்பில் போட்டோம். எங்களுக்கு அப்பப்போ எனக்கும் சதீஷ் அந்த வெறுப்பேற்றது கொஞ்சம் பிடிக்கும், ஜாலியாக இருக்கும், நாங்கள் எப்பவுமே ஒன்றா இருக்கோம்னு சொல்றது. நோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ரைட் இந்த பிஸ்னஸ். யூ கேன் பி வித் யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங், உங்களுடைய நோ ஃப்ரெண்ட்ஸ் தட் யூ வாண்ட் டு நோ லிவ் லாங். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கான ட்ரீமையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அங்கே அங்கேயே எங்களுக்கு. ஓ செம பிளே ஒன் வீடியோ. I'll play one video. Amma video adu. Alla pathingala illaya? Amma
செம்ம ஃபன் வி ஹேட். ஐயோ இந்த இடம், இங்க ஒரு டீ டீன்னு ஒன்று கொடுத்தோம். ஆக்சுவலா டர்க்கில வந்து டீ ரொம்ப ஃபேமஸ், பட் இந்த இடத்துல வந்து டீ ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் நல்ல வேலை நம்ம அப்ளைன்ஸோட இருந்ததுனால அதையும் நாங்க சிரிச்சு சிரிச்சு அனுபவிச்சோம். வேற நாட்டுக்கெல்லாம் போலாம், போயிட்டு அங்க அவங்களை வந்து நம்ம ஒரு பாஷையில கிண்டல் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அது பண்றதுக்கு you need to have your uplines and downlines, you need to have a team, you need to have that team. அந்த நம்மள மாதிரியே நம்ம நம்ம கிண்டல் பண்றதையும் புரிஞ்சுக்கணும், நம்மள மாதிரியே நமக்கு ஈக்குவலா பேசுறதுக்கும் இருக்கணும். அது வந்து ஒன்லி பாசிபிள் வித் யுவர் அப்ளைன்ஸ். சோ டெஃபினெட்லி இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் வந்து சம்திங் வி ஷுட் நெவர் மிஸ். அந்த வீடியோ இந்த வீடியோ தான் ஆடியோ ஆன் பண்ணனும் எடுத்து இல்ல நான் வாண்ட் டு ஆடியோ ஆன் பண்ணனும். எப்படி பண்ணனும்? Oh, I have to connect audio. Recording in progress. You have to disconnect. Okay, so just a small dream building. Yeah. That's all from my end also. I mean, no more words to put this trip into. Rumbo, a beautiful thing we had. Looking forward, you know, to more and more trips with more downlines. Thank you so much. I just wanted to add a few points, Raj. You have a yeah. minute? Okay, super. Naang enna pannom I'll tell you. We ungalku mona call aarambikkirappa solltaare engaloda journey ivlo varsha irundhukom business la nu solitte illaya. Appo enna pannom, what really we did, when our business really took off nu pathinga na, when we decided that this business is going to be the center of our life, right? See, life oda or dimension enna, it's going to keep on throwing things at us, right? That's the nature of life, right? We don't know what is going to happen next, right? So it is going to keep on throwing suspense. Adu vandu sila vishayangal namakku venumgiradhu irukum, sila vishayangal namakku vendangiradhu irukum, adu vandu namma choice la illa, life will throw, right? Konja varsham and adu throw pandra things a catch pannittu irundha life, we were leading, அதனால வந்து திங்ஸ் வேர் டிலேட். பட் எப்போ நாங்கள் டிசைட் பண்ணி இதுதான் சென்டர்னு டிசைட் பண்ணி கேச்சிங் திங்ஸை விட்டுட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அப்போ பிஸ்னஸ் சென்டர் ஆஃப் த லைஃபாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு இதில் ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இதில் வந்து இன்கம் பொட்டென்ஷியல் தெரிஞ்சிச்சு. வி ஹேட் அ லைவ் ப்ரூஃப், ஆர் ஓன் அப்ளைன்ஸ் ஆர் ப்ரூவிங் எவ்ரி சிங்கிள் டைம் தட் திஸ் பிஸ்னஸ் ரியலி ஒர்க்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், ரைட்? ஃப்ளட் வந்தது, என்ன வந்தாலும் வி டென்ட் சீ தெம் giving up, right? They were only growing bigger in the business, their lifestyle was getting better. So where in the hope, you know, we got the hope that this business works, so we made this as a center, and that was a turning point. Adha naanga pannadilende everything started falling in place, right? And nariya goals, importance of naanga vandu every year indha maadhiri vandu year beginning la eluduvom engaludaiya income evlo earn pananum engaloda sources la endu appdin solli eluduvom. 31st December tax file பண்ண அப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். I was so shocked that whatever income we wrote, we actually exceeded that income in 2021, right? And what we did immediately, 2022, first day காலைல மார்னிங் ப்ரே பண்ணிட்டு இந்த இயருக்கான இன்கம் எழுதி வச்சிட்டோம், ரைட்? ஸோ
power of writing down goals, power of visualizing. Power of visualizing, right? If you're aspiring next trip, Greece trips, all of you can come, right? All you have to do is Greece video, நீங்க டெய்லி விஷுவலைஸ் பண்ணலாம். நாங்கள் பண்ணோம் பிளாட்டினம் ஃபோரம் போகிறப்போ பிளாட்டினம் வீடியோ, எங்களுக்கு அப்போ துபாய் வீடியோ போட்டாங்களே, அந்த வீடியோவை யூஸ் டு சி எவ்ரி சிங்கிள் நைட் விஷுவலைஸ் ஆர் செல்ஃப் அங்கே இருக்கிற மாதிரி. அண்ட் எங்களோட ரிட்டன் கோல்ஸில் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம், டாப் 10 கோல்ஸ் கண்டிப்பாக எங்கள் அப்ளைன்னு சொல்லி தந்த விஷயம், ரைட்? டாப் 50 கோல்ஸ் எழுதுங்க, அதில் அந்த ஒரு ஒரு கோல் பக்கத்தையும் எந்த இயர், ஃபஸ்ட் 1 இயர் கோல் என்ன, 2 இயர் கோல் என்ன, 7 இயர் கோல் என்ன, 5 இயர் கோல் என்ன, நம்பர் போடுங்க. அதுல எதெல்லாம் 1 இருக்கோ அதுதான் உங்களுடைய டாப் 10 கோல். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் டவுன். அதுதான் நான் என்னோட ஸ்க்ரீன் சேவ்ல வச்சிருக்கேன், என்னோட இந்த இயர்க்கான டாப் 10 கோல். அண்ட் நோ வி ஐ ரைட் இட் எவ்ரி சிங்கிள் டே. கீதா ரைட்ஸ் இட் எவ்ரி சிங்கிள் டே. தட் கீப்ஸ் அஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் வி ஹாவ் டு டூ ஆன் அ டெய்லி பேசிஸ். டெய்லி டெய்லி பண்ண வேண்டிய குட்டி குட்டி விஷயங்களை பண்ணிக்கிட்டே வந்தா அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் நம்மளை எங்க கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம லைஃப் எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே கொண்டு போகும், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். A beautiful time. We our uplines, we are blessed to have wonderful upline, wonderful downline team, and நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இவ்வளவு வருஷம் எல்லாம் எடுத்தோம்னா சொல்றோம்ல, we have strong leaders who make solid profits income, right? I'll tell you, we have a leader in our team, ஒரு 4 வருஷம் இஎம்ஐ 2021 1 இயர்ல பே பண்ணிட்டாரு. We have a leader in our team, ஒரு பிஸ்னஸ் குள்ள ஜாயின் பண்ணியே 17 or 15 months ஓ 18 months தான் ஆகுது, அதுக்குள்ள அவருடைய ஹவுசிங் லோன் இஎம்ஐ ஃபுல்லாவே அவரு இந்த பிசினஸ்ல இருந்தா பே பண்றாரு. நாங்க இயர்ஸ் டுகெதர் எடுத்த டைம் அவங்க 17-18 months குள்ள தே ஸ்டார்ட் மேக்கிங் மணி. வி ஹவ் கிட்ஸ் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் குள்ள பிசினஸ் ஃபுல் டைம் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்களோ அந்த இன்கம் ஆல்ரெடி தே ஆர் மேக்கிங், ரைட்? வி ஹவ் ஸ்ட்ராங் லீடர்ஸ், சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த பிசினஸை ரொம்ப பேஷனேட்டா ஜாபோட சேர்ந்து பண்றாங்க. சில பேர் இதை ஃபுல் டைம் ஆல்ரெடி சூஸ் பண்றாங்க, ஏன்னா த இன்கம் ஆப்ஷன்ஸ் ஆர் சோ ஹை, ரைட்? எங்களுடைய ஸ்கோர் கார்டு ஃபார் த இயர் 2021 பார்த்தீங்கன்னா, ஆன் அன் ஆவரேஜ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ராஜ், வி க்ளோஸ் டு 700 ஃபேமிலிஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஹவ் மேட் இன்கம், ரைட்? அதுல 400 ஃபேமிலிஸ் மேட் சிஎஸ்ஐ இன்கம் மந்த் ஆன் மந்த். அந்த சிஎஸ்ஐ மட்டும் 15 lakhs ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் இயர். 15 lakh rupees புட் டுகெதர் ஒரு 400 ஃபேமிலிஸ் ஆவரேஜா மந்த் ஆன் மந்த் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக ஒரு 15 lakh rupees லாஸ்ட் 1 இயர், ரைட்? தட்ஸ் த பிளெஸிங் இன் ஆர் பிசினஸ், ரைட்? த மோர் வி ஹெல்ப் பீப்புள் டு மேக் மணி, த பெட்டர் வி ஆர் இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ த பிஸ்னஸ் உடைய தீமே ஹெல்ப் மோர் பீப்புள் அண்ட் யூ கெட் பெட்டர் இன் யுவர் லைஃப். தட்ஸ் ஆல். இதுதான் ஐ வாண்ட் டு ஷேர். பேக் டு யூ ராஜ். Thank you. ஒரு சில கேள்விகள் உங்களிடத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் திங், இந்த பிசினஸ்ல நீங்க வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, ஓகே, அண்ட் இட் டுக் சம் டைம், பட் யுவர் நீங்க நினைச்ச ரிசல்ட் சக்சஸ் கூடிய விரைவில் உங்களுக்கு வரல, பட் வாட் மேட் யூ டு ஸ்டிக் ஆன், ஒன்னு. இதுலயே இன்னொரு ஒரு க்வெஸ்சன், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் இட் இன் தி ரீசன்ட் பாஸ்ட். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் ராஜ். ஓகே, வாட் மேட் அஸ் டு ஸ்டிக் ஆன், நான் சொன்ன மாதிரி என்னைக்குமே நான் வந்து என்னோட இந்த ஃபர்ஸ்ட் டேயே பார்த்த உடனே ஃபார் மீ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட், பிகாஸ் பிஸ்னஸ் ஜாயின் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் வீக் குள்ளேயே ஐ வாஸ் ஏபிள் டு அட்டெண்ட் அ வெரி பிக் ஒர்க் ஷாப், பிஸ்னஸ் ஒர்க் ஷாப். பிக்னா சோ பிக், எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிக். ஒரு 7000 பேர் அட்டன் பண்ண செமினாரை நான் போய் பார்த்தேன். அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து they were attending together with us, and ஒரு 4-5 லீடர்ஸோடைய சக்சஸ் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தேன். எவ்ரிஒன் வேர் செலிப்ரேட்டிங் தேர் லைஃப். இதெல்லாம் பார்த்த உடனே இது என் கண்ணால் தானே பார்த்துருக்கேன், தென் ஹவு கேன் ஐ ஃபர்கெட் தட், ரைட்? ஸோ இந்த பிஸ்னஸ்ல இது இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வாட் ஹேப்பன் வாஸ் வி வேர் கனெக்டிங். நான் ஐ வாஸ் ஆல்வேஸ் ரெகுலர் இன் தி அசோசியேஷன், ரைட்? எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, எனக்கும் ஒர்க் ஆகும், ப்ரொவைடட் நான் இதில் வேலை பார்த்தேன்னா. ஸோ மை வீக்னஸ் வாஸ் மை இன்கன்சிஸ்டன்சிங்கிறத அந்த அவேர்னஸ் அண்ட் காமன் சென்ஸ் எனக்கு இருந்தது. ஐ வாஸ் நாட் பிளேமிங் அவுட் சைட் சுச்சுவேஷன், ஐ வாஸ் நாட் சேயிங் ஆம்வே ஒர்க் ஆகல, ஆம்வே பிஸ்னஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்னு ஐ வாஸ் நாட் பிளேமிங், ரைட்? ஐ வாஸ் டேக்கிங் த பிளேம் ஆன் மை செல்ஃப், பிகாஸ் ஐ நோ இஃப் ஐ புட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் ஒர்க், ஐ கேன் க்ரோ. அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்தது, தேங்க் காட். அது இருந்தது தான் என்னை வந்து ஸ்டிக் ஆன் பண்ண வச்சது. அப்கோர்ஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் தி அசோசியேஷன், ரைட்? ஒன் திங் விச்
லைஃப்ல எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் வி வென்ட் த்ரூ ரைட் எல்லாமே நடந்தது வாட் எவர் யூ சே இன் யுவர் லைஃப் வி வுட் ஹவ் கான் த்ரூ தட் ரைட் பட் ஒன் திங் நான் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் தி அசோசியேஷன் அண்ட் செகண்ட் வந்து ஐ ஹேட் அ கிளாரிட்டி தட் நான் என்னைக்கு டிசைட் பண்ணி ஒர்க் எத்திக்க ஃபோக்கஸ் பண்ணேன்னா 90 டேஸ்க்குள்ள இந்த பிசினஸை திருப்பி போடலாங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அதான் நான் சொன்னேன் இல்லையா பிசினஸ் சென்டர் ஆக்கிட்டு அந்த ஒர்க் எத்திக்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி நிறைய வி வேர் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட் அதனால் இது சரியில்லை அது சரியில்லைன்னா யோசிச்சோம் பட் ஒன்ஸ் வி ஹேட் தட் கிளாரிட்டி தட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒர்க் எத்திக் அண்ட் அலவ் காட் டு ரிசீவ் அந்த ரமேஷ் கண்ணா படத்தை சொல்லுவாங்க கடவுளை போய் ஒரு சின்ன வட்டத்தில் நான் அடக்க விரும்பல மேல தூக்கி போடுறேன் அவர் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும்னு சொல்லுவார் அந்த மாதிரிதான் வி டிசைடட் தட் நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம கொடுக்குறப்போ நிறைய ஐ மீன் பிசினஸ் ஒர்க் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கும்னு பட் இட் ஹஸ் அபண்டன்ட்லி இருக்கும்போது ஜீரோல இருந்து என்ன ஒரு ரிட்டர்ன் வந்தாலும் இட் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா யூ ஆர் இன்வெஸ்டிங் அ டைம் அண்ட் யூ ஆர் கெட்டிங் பேக் மணி ஃபார் த டைம் யூ இன்வெஸ்ட் ஸோ இதை ப்ராப்பரா கத்துண்டு பண்ணும்போது யூ மேக் அ குட் இன்கம் இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து த ஃபர்ஸ்ட் ஹோமோடைய இஎம்ஐ என்னைக்குமே ஆம்வே தான் கட்டியிருக்கு ஸோ ஆமா வி யூஸ் டு மேக் இனஃப் இன்கம் ஃப்ரம் ஆம்வே எவ்ரி மந்த் டு பே ஆஃப் த இஎம்ஐ ஃபார் தட் பர்டிகுலர் மந்த் அந்தனால அந்த தைரியத்துல தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆபீஸ்ல இருந்து சபாட்டிக்கல் எடுத்து என் கிட்ஸோட இருக்க முடிஞ்சது எல்லாமே பண்ண முடிஞ்சது இந்த இன்கம் பார்ட் கரெக்டா நம்ம ட்ராக் பண்ணிக்கணும் சப்போஸ் யூ வாண்ட் மோர் இன்கம் யூ நீட் டு டூ அ லிட்டில் பிட் மோர் ஆஃப் வாட் யூ நீட் டு டூ நீங்க உங்களோட அப்ளைனோட பேசணும் பேசும்போது தே வில் டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட் டு டூ ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் ஹோமை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணதும் ஆம்வே தான் You know, when we got a lump sum of income from Amway, we closed off that loan and we are now living in another house. And idhukkum vandu pre-close pannindirukka Amway. Every month it is pre-closing. So it is not like oru naal aarambichu, oru naal thidirnu nariya. Appadi paakkuradha vida, how I like to see it is gradually every month on month on month the income I make. எவ்ரி டே இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் வந்து ஃபுல் டே வேலை பார்த்துருக்கேன் கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய பேரோட பேசியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா நான் நைட்டு படுக்க போறப்போ 4+ டேஷ்போர்டை பார்ப்பேன் 4+ டேஷ்போர்டில் இன்கம் தெரியும் யூனோ யூ சீ த இன்கம் யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் தென் யூ ஸ்லீப் வெல் அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே அகெயின் யூ ஸ்டார்ட் அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே இட் ரைசஸ் யூனோ எவ்ரி திங் இஸ் ட்ராக்ட் பர்ஃபெக்ட்லி ஸோ தட் இஸ் ஒன் பிக் பிளஸ் ஃபார் ஸ்டிக்கிங் இன் த பிஸ்னஸ் So thank you on the core plus dashboard and the income pakkaradhu it motivates you and attracts lot of things so thank you so much last question ma'am neenga eppadi business build panna mudinjathu along with your work and also you were also having a children adhu before corona agattum or post covid agattum how you were able to do this yeah so before corona two small children in fact na vandu romba support eduthukave illa rendu kuzhandhaigalukkume But the elder one, of course, my mother-in-law was there around and I was able to go to office and come back and all that. And for the younger one, my mother-in-law was no more by the time she was born. And naneda ellame manage panna. I had 2 C-sections also. And then how did I manage to do the business? Most of the work weekdays before corona used to be over phone calls. Speaking to people enga veetlaye in fact I converted one room into a place where ena kolandhinga irundha ellame ella edathilayume irukum illaya so oru room vandu just for showing the opportunity or showing the products kaganne naanga convert panni oru room complete a adukaganne vechitom so that it will just be easy to just go sit there do the show the opportunity to people I used to call them to my house because I couldn't go sometimes ingarappo இது வந்து நான் பிரேக்ல இருந்த டைம்ல வென் சாய் வாஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைம் அண்ட் ஐ வாஸ் இன் அ பிரேக் எனி டைம் ஆஃப் த டே ஐ யூஸ் டு ஃபிக்ஸ் அப் அண்ட் கால் பீப்புள் டு மை ஹவுஸ் அண்ட் டூ த பிசினஸ் ட்ரைனிங்ஸ் ஆர் எனி திங் அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய சின்ன குழந்தை வந்து ரொம்ப குட்டி குழந்தை ஷி அவளை வந்து பாத்துக்கிறதுக்குன்னு யாரையுமே நான் அப்பாயிண்ட்டும் பண்ணலை என்னைக்குமே அண்ட் அவளை மடியில வச்சுட்டே தான் நான் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கேன்
சோ அவ வந்து பியூட்டிஃபுல்லா இப்போ இப்ப கூட வீடியோ போடுவா, ஏதாவது திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரிங்க் கிட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போடும், ஏதோ பண்ணிட்டு இருப்பா. பட் தென் அவளை மடியில வச்சிருந்தே தான் ஐ ஹவ் டன் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைனிங். In fact, one of our organizations, அவங்க வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் லெனின் இஸ் அ ஸ்டூடெண்ட் லீடர் இன் ஆர் ஆர்கனைசேஷன் அண்ட் அவர் வந்து எப்போ கால் பண்ணாலும் என் சின்ன பொண்ணு வந்து காம்படிஷனுக்கு கத்துவா. ஐ டோன்ட் நோ ஷீ ஹேஸ் அ ஹியூஜ் காம்படிஷன் வித் ஓன்லி திஸ் கை. அவ வந்து பேக்ரவுண்ட்ல கத்தின்ண்டே இருப்பா, அவரும் பாவம் கேட்டுட்டே இருப்பார் நான் பேசுறத. அண்ட் தென் வி யூஸ் டு ரிப்பீட் சென்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் டு ஈச் அதர் இந்த மாதிரி எல்லாம். ஆனா You know, every person with everything, அதனால தான் நான் இந்த பிசினஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிசினஸ். என்ன ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இப்ப இருக்கீங்கன்னாலும் யூ வில் பி ஏபிள் டு அகாமடேட்டட், பீப்புள் வில் பி அகாமடேட்டிவ், பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் டு மேக் அ குட் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வில் டெஃபினெட்லி லிசன் டு யூ. நீங்க என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் போஸ்ட் கொரோனா இட் ஹஸ் பீன் வெளியில போக வேண்டாம், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரைட் நவ். அண்ட் லாட் ஆஃப் லேடிஸ்க்கு இட் இஸ் பீன் அ பிக் பிக் பூன். கிட்ஸ் சத்தம் போடுறாங்க இல்லைன்னா கிட்ஸ் வந்து பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை லிமிட் பண்ணிக்கவே கூடாது. But who told you that kids-னால problem னு யாரு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க உங்களுக்கு? They have nobody has ever told me that. And you just have to give your best. Maybe twice or thrice நீங்க பேச வேண்டியதா இருக்கும் between the kids. But then you have to give your best because kids will happen to everybody at some point of time. Literally golden time now for the business, right? I'll tell you, எங்களுடைய லாம்ப்ளேட்டர்ஸ் டீம்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இருக்கிற ஊர் வந்து உடுகம்பட்டி, ஓகே. அண்ட் ஷி ஹஸ் மேட் 1.5 lakhs இன்கம் இன் த லாஸ்ட் 18 months டைம். நினைச்சே பார்க்க முடியாது ப்ரீ கோவிட்ல அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து ஒரு லீடரை எங்களால வந்து ட்ரெயின் பண்ணிருக்க முடியுமா, அவங்களுக்கு வந்து பிசினஸ் புரிய புரிஞ்சு பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிசிக்கல் மீட்டிங் வாஸ் ரிக்வயர்ட். பட் இன்னைக்கு வந்து ஓ மை காட், இது வந்து கோல்டன் டைம். இந்த டைம்ல இந்த பிசினஸ்க்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே முடியாது. சோ ஃபிளெக்சிபிள், ரைட்? எனி டைம் எனிவேர் யூ கேன் கனெக்ட் அண்ட் நோ யூ கேன் டூ த பிசினஸ். இப்போ நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா இட்ஸ் த எக்ஸ்கியூஸ் வி ஆர் கிவிங் ஃபார் ஆர் ஓன் ட்ரீம்ஸ், ரைட்? இந்த அளவுக்கு இந்த பிசினஸ், இதை சொல்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா வி ஹவ் பில்ட் த பிசினஸ் மெஜாரிட்டி இன் தி ப்ரீ கோவிட் டைம் and we know how the business was, right? அதனால அத நான் ஒரு இதுவா சொல்ல villain picture-ஆ காட்ட, we have enjoyed always building the business, but all I'm saying is the flexibility, the coverage the business has today, the kind of inclusions we were able to do, so many leaders we have from all the B towns today, right? And now வந்து we are able to connect, digital platform is just empowered so big that no, we are so excited. இத விட ஒரு ஹோப் கொடுக்கவே முடியாது. future is so exciting with direct selling உடைய laws that have come clearly out that now within 90 days, right, things have to be straightened up. We are the monopoly, right? We are going to rule this industry and in the industry a periya level la kondu pogrom. Evlo data la paarenga, 50 lakh 50 lakh people are going to be, you know, part of this industry and they are going to be micro entrepreneurs. Innik 5 lakh na irukum inda 45 lakh vara poranga illaya, avanga yaaru yaaru team la, unga team la, unga share enna, andha decision da nam ellarum edukkanum, right? So golden time to build this business with so much of income, so much of launches I'm doing with all the new initiatives. Oh my god, we are super duper excited about now our future. Idha kuda or excitement and vibe vandu feel e panna mudiyadhu, avlo or positive vibes la we are starting 2022. And thanks for the opportunity, Raj, and to the team. Thank you so much for the great sharing. I think ungaloda journey for last 15 years consistent ah irundhirukku, adhu dhaan ungalku or periya success kuduthirukku. And the decision what you have taken, the 90 days period which has worked out, adhu before corona agattum after corona agattum, and your consistency part more, I think nariya perukku iniki the business la offline ah irundhalum online la how you can reach out to the semi-urban areas or to the rural areas la neenga unga business vandirukku. Thank you so much and all the best. And ungaloda or adutha goal neenga already set panni vechirukinga, adha indha or edathilum neenga share pannadhukku romba thank you and congratulations to you. So dear viewers, so innoda evening pathinga sirappa poiterukku. So first leadership couple sharing pathinga,
சோ அடுத்து வர பொருள் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் ஸ்பெஷல் பர்சன். நான் நிறைய சொல்றதுக்கு முன்னாடி அப்பப்ப பாத்தீங்கன்னா சாய் அவரே பாத்தீங்கன்னா பிக் பர்சன் தலைவர் அப்படி இப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காரு. சோ இவரை பத்தி நான் சொல்லணும்னா, சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு இன்டு த சீனியர் ப்ரொஃபஷன் அஸ் அ ஜெனரல் மேனேஜர் அண்ட் பாஸ் சிவரல் இயர்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கும் இந்த ஒரு ஆம்பே டிஜிட்டல் ஃபோரம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்திருக்கீங்க. ஒரு தடவை வந்து பிசினஸ் என்டர்பிரினரோட சக்சஸ் ஸ்டோரியில, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஆல்சோ சீன் ஹிம் அஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆம்பே பிசினஸ்ல பாத்தீங்கன்னா U30 விமன். இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா வி ஹவ் பீன் மென்ஷனிங் ஹவு யூ கேன் பி அன் எக்ஸ்பர்ட். சோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லயே நம்ம எப்படி எக்ஸ்பர்ட்டா மாறலாம், சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ்ல லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இவரோட பிசினஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா க்ரோ பண்ணிருக்காரு. இந்த ஃபிளைவீல்ல பாக்குற மாதிரி பீட் கஸ்டமர்ஸ் top 3, பீட் சிஎஸ்ஐ ஏர்னர்ஸ் top 3 ஆஃப் த ஸ்டேட், பீட் நியூ பிஎஃப்ஐ பிபிஐ top 3. சோ இன்றைக்கு ஐ எம் கோயிங் டு இன்வைட் மிஸ்டர் சசிகுமார் இன்டு த வர்ச்சுவல் ஸ்டேஜ். Thank you, Raj. Thank you so much. Good evening, friends. I am also excited. Actually, in the forum invite பண்ணும்போது நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதாவது ப்ரோட்டீன் டெய்லி பேசணும்னு பேசிடுவேன், இந்த ட்ரிப்பெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது என்னால் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணும் அப்படின்னாரு. ஸ்டில் இல்லை, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோட டீம் மணிகண்டன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தார், ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ. ஐ வில் பிளே திட் வீடியோ, தென் ஐ வில் ஸ்டார்ட். கிவ் மீ ஜஸ்ட், ஐ வில் ஷேர் மை வீடியோ. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, யோசிச்சு பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் கிடைப்பதிலே சார், உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நடந்ததை எண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளிய வந்து பாத்தீங்கன்னா less than 10 degrees, செம்ம கூல. ஆனால் ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட். முகமது தெரியுங்களா? சான்ஸே இல்லை. திஸ் இஸ் த ஹெவன் இன் த எர்த். ஓகே, லெட்ஸ் என்ஜாய் நெக்ஸ்ட் டைம். தேங்க் யூ மணி ஃபார் திஸ் வீடியோ. வீடியோ ஈஸியானால நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில கிளிப்ஸ் தான் காட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டது, ஃபோட்டோ நல்லா இருக்கு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி யாருந்தான் கேட்டாங்க. இப்போ கூட ஒருத்தர் சேட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க, மிஸ்டர் டார்னிசன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு டார்னிசன் சதீஷ்ராஜ் அவங்க தான் இன்னைக்கு அவங்கள அங்கே பார்த்தீங்கன்னா ALS ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு பெருமை தான், தமிழ்நாட்டுக்காரன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீலை ஹேவ் டு தேங்க் தம். கிட்டத்தட்ட அவங்க டீமில் ஒருத்தராக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேர் பண்ணிட்டாங்க. இப்போ சாய் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாப்பேன் ரீலி, அதாவது ட்ரிப்பில் விட அவங்க கூட இருந்த ஃபன் வந்து சான்ஸே இல்லை. ஒரு காலேஜ் டேஸ் மாதிரி இருந்துச்சு, ஒரு காலேஜ் ஹாஸ்டல் டேலாம் என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி இருந்துச்சு. தேங்க்யூ டார்னிசன் ப்ரோ, சதீஷ் ப்ரோ, சாய், அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக், பிரவீன், மகேஷ் எல்லாருமே சான்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு ட்ரிப்பில் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன், நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன்.
ரியலி அது உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்லைடு வச்சிருக்கேன், தட்ஸ் கோயிங் டு இந்த பிசினஸ் ஸ்ட்ராங்கா நீங்க பில்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரசன்டேஷனோட கடைசியில் வச்சிருக்கேன் ஒரு ஒரு போட்டோ, ஒரு சிங்கிள் போட்டோ. ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் என்னோட அப்ளைன் வந்து என்ன வளர்த்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி நெவர் ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ரிப், ட்ரிப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரிப்புங்கிற லைக் ஒரு ரிவார்ட்ஸ் பண்ணி பிசினஸ் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும் அப்படின்னா ட்ரிப் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. என்னோட அப்ளைன் எல்லாத்துக்கும் தெரியும், மிஸ்டர் காளீஸ்வரன், வித்யா காளீஸ்வரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்டரிங் மீ, எனக்கு ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து ட்ரிப் போயிட்டு வரும்போது வந்து எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த ட்ரிப் எல்லாம் எப்படி ஏம்பல் ட்ரிப் இருக்கு அந்த மாதிரி. அவங்க போய் அந்த ஆல்ப்ஸ் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப எமோஷனலா இருக்கு. கனடா ட்ரிப்ல வந்து நயாகரா ஃபால்ஸ் பக்கம், ஆஸ்திரேலியா அவங்க போன ட்ரிப் எல்லாம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரபிளான ட்ரிப். நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதாவது இந்த பிசினஸ்க்கு முன்னாடியும் என்னோட ஜாப் கரியர்ல ட்ரிப் போயிருக்கேன், ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரி, ஜப்பான், சவுத் கொரியால போயிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து அபிஷியலா இருக்கு மோஸ்ட்லி. சைட் சீங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் அந்த மாதிரிதான் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா பெருசது இருக்காது, ஒரு மெமரபிள் ஒரு ரெண்டு மூணு போட்டோ இருக்கு மொத்தமே. பட் ஆம்போட ட்ரிப் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா நான் இது வரைக்கும் மூணு ட்ரிப் போயிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் பாலி, செகண்ட் வந்து துபாய், அதுக்கப்புறம் இஸ்தான்புல், அபுதாபியில நான் குவாலிஃபை ஆகல. இன்ஃபேக்ட் போன அபுதாபி வந்து அவங்க போன டைம் நடக்கல கொரோனானால, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நம்ம குவாலிஃபை ஆகலையேன்ட்டு இருந்தேன். பட் பாருங்க கம்பெனி அந்த அளவுக்கு தேர் கேரிங் அஸ், அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்க ட்ரிப்பை கொரோனா வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி கொடுப்பேன். ஏன்னா அவங்க நினைச்சிருந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ட்ரிப் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. பட் அப்படியெல்லாம் இந்த ட்ரிப் இருக்குமாங்க எனக்கு தெரியாது. பட் எதையாச்சும் டக்குனு ஒரு நாள் மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி ரெடி ஆயிக்கங்க, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கங்க, அன்டாலி ட்ரிப் அடுத்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு வந்து அன்டாலியாங்கிற ஒரு பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் போய் மேப்பில் பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. எதுக்காக நான் சொல்லேன்னா வி நெவர் ஃபோக்கஸ்ட் அண்ட் ட்ரிப், பட் ஆட்டோமேட்டிக் ட்ரிப் வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவார்டு மாதிரி தான், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு. இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆம்பி பிசினஸ்க்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. இதில் கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்புடு பிரிச்சிடலாம். அந்த 10 வருஷம் பிஸ்னஸ் ஒரு டைப்பாக இருந்துச்சு, இந்த 2 வருஷம் பிஸ்னஸ் ஒரு டைப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் ஆக்டிவிட்டீஸ் டெமோஸ் நிறைய போயிட்டு இருப்போம். இந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து பண்ண அவ்வளோதான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, எல்லாமே ஆன்லைன், எவ்ரி திங் இஸ் ஜூம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் வந்து மெனி டைம் க்ரோ ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு இருந்துச்சு. பார்த்தாலும் மீட்டிங் அதுன்னு அந்த 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்டேன் மேடம், வித்யா மேடம் சொன்னாங்க, சார் 5 நாள் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நான் சிங்கிளாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒய்ஃப் சொன்னாங்க பையனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குரூம் பண்ணுறான், அவங்க அம்மா கிட்டாலும் விட்டுட்டு போக முடியாது, இந்த அவங்க முதலே சொல்லிட்டாங்க அடுத்த 2 ட்ரிப் நீ தனியாக தான் போய்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு விதத்தில் வந்து ஹாப்பி தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி தான் ஒய்ஃபோட இருந்துட்டு இருக்கோம். பட் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அச்சிச்சா நான் வந்துருக்கலாமே நினைச்சாங்க. பட் அவங்க வராதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஓன் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கசின் சிஸ்டர் வந்து மேரேஜ், ஸோ அது சடனாக ஃபிக்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு ரீசன் வர முடியாதுக்கு. பட் நான் சிங்கிளாக தான், அது ஒரு தனியாக என்ஜாய் பண்ண வேண்டியதாக போச்சு. சார் நிறைய பேர் பார்த்து பொறாமப்பட்டாங்க, நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுறீங்க பாஸ் அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் அப்படிங்கிறது வந்து போகாது இல்லை, எல்லாருமே ட்ரிப் போகிறாங்க. இன்னைக்கு பணம் இருந்துச்சுன்னா பட்ஜெட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 தௌசண்ட் இருந்துச்சுனாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் கொடுக்குறாங்க. ஒரு மாலத்தீஸ் போயிட்டு வரலாம், ஒரு தாய்லாந்து போயிட்டு வரலாம், ஒரு ஃபியூ லேக்ஸ், 1 or 2 lakhs இருந்துச்சு, இந்த மாதிரி அன்டாலியும் போயிட்டு வந்தார். பட்ஜெட் ட்ரிப் இருக்குது, போக முடியாதுன்னு எதுவும் கிடையாது. பட் ஆம்வே கூட போகிறக்கு நார்மலாக ட்ரிப் போகிறக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி டைம்ல வந்து மற்றவங்க எல்லாருமே யோசிப்பாங்க, கொரோனா டைம் நிறைய ப்ரொசீஜர்ஸு, நிறைய ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ட்டர் ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஃபிளைட் பர்மிஷன் கொடுத்தது ஆம்பேக்காக தான். மேபி இவங்கெல்லாம் எக்னீசியா சாப்பிட்றாங்க, இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக நினைச்சாங்கன்னு என்னன்னு தெரியல. அதே மாதிரி எந்த பெருசாக கெடுபடியும் இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி டைம் எப்படி ட்ரிப் போனீங்க, எப்படி அந்த மாதிரி அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டேன். ஆனால் உண்மையில சாய் சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து சில பேருக்கு வெறும் பேர்த்துல ஒரு சந்தோஷம் தான். நம்ம ஏதாவது பிசினஸ் கேட்டு ஸ்டேட்டஸ் வைப்போம், இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அங்க இருந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது சில பேர் வந்து என்ன என்ன அப்படி கேட்பாங்க. ஆமா நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், ஆமா நீ அந்த உள்ள வரல வேண்டான்னு போயிட்டேன், நான் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சார் யார் என்ஜாயிங் அப்படிங்கும்போது ரொம்ப அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மேசிவ் சக்சஸ் இஸ் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான். அந்த நம்மளை கடுப்பு கலக்கலாம், நம்ம இப்ப திருப்பி கடுப்பேத்தலாம்.
ஸோ அந்த மாதிரி பீச்சில் படுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஃபோட்டோ அனுப்பலாம், அங்கிருந்து ஸ்விம்மிங் பூல் அனுப்பலாம். ஆண்ட்ராய்டு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு ட்ரிப்லையும் வந்து சம்திங் வந்து மற்ற இந்த டைம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் G20 நடந்து நரேந்திர மோடி போய் தங்குன அதே ரிசார்ட்ல நம்மளை தங்க வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இத்தனை கண்ட்ரியோட ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் ஸ்டே பண்றாங்க, அது எந்த மாதிரி ஒரு ரிசார்ட்டா இருக்கும், எவ்வளவு அதனுடைய சோபிஸ்டிகேட்டட் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து எப்படி ஆம்வே பிளான்ட் வந்து லீடு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி அவங்க ரெக்னம் காரியம் வந்து பாத்தீங்கன்னா லீடு கோல்டு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ரிசார்ட் அவங்க போய் பார்த்துக்கவே தெரிஞ்சது. அந்த மாதிரி ரிசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 4-5 days அப்படிங்கிறது அதுல சொன்ன மாதிரி ஹெவன் ஆன் தி எர்த். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஹாப்பினஸ். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ட்ரிப் என்ஜாய் பண்ணும். அடுத்து பாக்கு இருக்கு, அடுத்து ஏத்தன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரிப் கொடுத்தே இருப்பாங்க. ஸோ பில்டிங் ஸ்ட்ராங் ரைட் பிஸ்னஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா ட்ரிப் போலாம். டிராவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு காமன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன். டிராவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். டிராவல் பிடிக்காதவங்கள யாருமே, அதே எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எப்ப பார்த்தாலும் வீட்டுல சமைச்சிட்டு வந்துட்டு ஒரு 4-5 நாள் வந்து சமைக்கிற வேலை இல்லை, ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? வேணுங்கிற டைம் போய் சாப்பிட்டுக்கலாம். அது இந்த அண்டலி ட்ரிப் போகும்போது உங்களுடைய டேக் லைனா வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட், அன்லிமிட்டெட் ட்ரிங்க், அன்லிமிட்டெட் ஃபன். ஸோ அங்கே ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours எல்லாமே அன்லிமிட்டெட். அதை போய் அந்த டேக்லிங் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து அன்லிமிட்டெட் இன்கம் இருக்குது, அது வேறு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணால் சரி, எல்லாமே அன்லிமிட்டடாக கிடைக்கும். அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரபிள் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனக்கு ஒரு ஒரு சிம்பிளான ரெகனேஷன் அப்படின்னா ஸ்டேஜில் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்து நானே எக்ஸைட் ஆகிட்டேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெகனேஷன் தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில லீடர்ஸ் வந்து அந்த கோர் ப்ளஸ் வந்து அதிகம் எடுத்திருக்காங்க, நிறைய அந்த லெக் பிரேக் அதை வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஹாப்பி மூமெண்ட். நிறைய இடத்துக்கு போனோம். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ட்ரிப் போகும்போது நிறைய ஃப்ரீயாக இருப்போம். இந்த டைம் தேங்க்ஸ் டு தானிசன் சதீஷ் ப்ரோ டீம் அந்த கூடுனால அவங்க போ ட்ரிப் அப்படியே நான் போட்டு நிறைய போயிட்டேன். நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங் அவங்கள பற்றி சொல்ல அப்படின்னா நான் இப்போதான் சாய்கிட்ட பேசிட்டு இந்த ட்ரையல் பார்க்கும்போது, அதாவது பிசி சிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் வரக்காக ஒரு ஒரு கிளைமேட் வரணும், அந்த ஒரு சூட் வரக்காக வந்து 4 கணக்கில் வாரக்கணக்கில் வெயிட் பண்ண வராங்க. அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஃபோட்டோ பக்காவ 40% ஃபோட்டோக்கே போஸ் கொடுக்காதால அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பக்கா வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மணிக்கணக்காக கணக்கிட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். நம்ம கூட டானி சிம்பர் சொல்லிட்டு இருந்தேன், நீங்களாம் நல்லா சினிமோட்டோகிராஃபராக வரக்கூடிய டேலண்டோடு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சான்ஸ் இல்லை, அன்லிமிட்டெட் ஃபன்னா ஃபன் அவ்வளோதான். அந்த அதாவது நம்ம வந்து அன்டானியா போகலாம், அம்ஜிக்கரை போகலாம், எந்த ஊருக்கு போனாலும் ட்ரிப்பு மெமரபிளாக மாறுற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த பிளேஸ், த பீப்புள் வர அக்கம்பெனி வித் என்ன மாதிரி பீப்புள் கூட போகிறோம். அது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனால் எல்லாருமே ஆம்வே, இந்த ஃப்ளைட்டில் போனால் எல்லாருமே ஆம்வே பீப்புள். ஒரு 300 பேர் ஃப்ளைட்டில் இருக்கா 300 பேருமே ஆம்வே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி இருக்கும்? அந்த காலேஜில் வந்து இந்த ஐவி போகும்போது பசங்க பொண்ணுங்க ஜாலியாக அந்த பாட்டு பண்ணி டான்ஸ் ஆகி போகிற மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆம்வே ஃபேமிலி. அப்போ ஒரு ட்ரிப் வந்து மெமரபிளா மாறுற காரணம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம யாரு கூட டிராவல் பண்ணோம் அப்படிங்கறதா. சம்டைம்ஸ் வந்து டிராவல் பண்ணுவோம் நம்ம மட்டும் போவோம், மத்தவங்களை கண்டுக்கிறதுப்பாங்க, அந்த ட்ரிப் அவ்வளவு மெமரபிள் அமையாது. அதனால வந்து நம்ம லோக்கலி கூட ட்ரிப் போலாம், பட் அந்த ஒரே மனநிலையில இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரீக்வன்சில ஒரே தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பீப்புளோட ஒரு டிராவல் பண்றது அப்படிங்கிறது அப்சல்யூட்லி மெமரபிள் ட்ரிப். அதே மாதிரி ஒரு ட்ரிப் போன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் த பிளேஸ், இட்ஸ் நாட் த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். பணம் செலவாகுது, அடுத்த மாசத்துக்கு பணத்துக்கு என்ன வந்து பட்ஜெட் போட்டு போவாங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வரும், ஒய்ஃப் அதை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ பார்த்தா நான் வந்து அங்கிருந்து சில தான் வீடியோ எடுத்துருப்போம், பையன் வந்து அதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தட் மணி, இந்த பிளண்டி ஆஃப் மணி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிவாங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் என்ஜாய் த ட்ரிப். அங்கே போய் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அங்கே போய் உட்காந்துட்டு பி வந்துச்சா, லெக் குவாலிட்டி ஆச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அவசியம் கிடையாது. ஸோ போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட், வரும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் வரலாம், இல்லைனா நிறைய டைம் பார்த்து ட்ரிப் வந்து. ஸோ வி நீட் ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அப்போ நம்மளோட டீமோட போகும்போது அந்த சுகமே தனி. எஸ்பெஷலி அந்த சொன்ன மாதிரி இந்த காலேஜ் லைஃப் திரும்ப வந்த மாதிரி ரியலி வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். டெஃபினெட்டாக இங்கே காலேஜில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 700+ பீப்புள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ட்ரீம் இட், பில்ட் இட் ஸ்ட்ராங், பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரிப் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட் மாதிரி. இது வந்து நம்ம பணம் கிடைக்குது, கம்பெனி பணம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரெகனேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் பண்றாங்க. இது எல்லாம் வந்து பார்த்தா ட்ரிப்பும் கொடுக்குறாங்க. இது என்ன, அப்ப நம்ம வந்து ட்ரிப்புக்காக பண்ற முடியும். ஸோ ப்ராப்பரா பில்ட், நம்ம ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், நிம்மதியான லைஃப், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது பில்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ட்ரிப் இஸ் பை ப்ராடக்ட். நீங்க எத்தனை ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்.
நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரிப் ஃபாரின், எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு கனவு இருக்கு, முதல் முதல்ல ஃபிளைட் ஏறணும், முதல் முதல்ல வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபாரின் டூர் அப்படிங்கிறது வந்து கம்பெனியில் இருக்கும்போது 2005 சியோல் போனது. இப்போ என்னுடைய ட்ரிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்டாலியா போனது. இது ஒரு 7வது ட்ரிப் என்னோட இன்டர்நேஷனல் ட்ரிப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்ஸ் வந்து த்ரூ ஆம்வே. அது 2005 சியோல் போனப்போ என்னோட ஃபோட்டோ, அப்போ என்னோட வயசு 25, இப்போ என்னோட வயசு எவ்வளோ பாருங்க, இப்போ என்னோட வயசு 24 ஆஃப்டர் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ். ஸோ இது என்னுடைய ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பணங்கிறது ரெண்டாவது நம்முடைய லுக்கு, நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு திஸ் பிஸ்னஸ், திஸ் நியூட்ரலைட் ப்ராடக்ட் அண்ட் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏஜை ரிவர்ஸ் பண்ணிட்டு காரணம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பையனாயிருவேன். ஸோ அப்போ என்னன்னா ஹெல்த் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு, இந்த மாதிரி ட்ரிப் இருக்கு. பட் எவ்வளவு ட்ரிப் இருந்தாலும் ஐ வாண்ட் டு எண்ட் அப் வித் திஸ். எப்பவுமே சின்ன பையன் தான். தேங்க்யூ. இந்த அதாவது இந்த பிசினஸ் பில்ட் பண்ணும்போது நிறைய மெமரபிள் மொமெண்ட் இருக்கு. இந்த மாசம் எனக்கு ஒரு நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்ப கூட ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, 1000 அன்டாலிய ட்ரிப் கிடைக்கலாம், பட் இந்த மாதிரி மெசேஜ் படிக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இட்ஸ் நாட் மெசர் பண்ண முடியாது. ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமரா இருக்காங்க. அப்போ ஒரு ஏஜ் வந்து 90 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைக்கு, என்ன பண்ணாலும் ஆக்சிஜன் ஏற மாட்டேங்குது. ஸோ மேபி ஃபியூ ஹவர்ஸ் இருப்பாங்க, அந்த வெண்டிலேட்டரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, மேபி ஃபியூ ஹவர்ஸ் வில் பி தேர் அப்படி மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. மதுரை மீனாட்சி மிஷன் எடுத்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டு வர வர எனக்கு கூப்பிட்டாங்க என்ன பண்றதுன்னு. ஸோ வி கெட் அ ப்ரேயர், நோ ப்ராப்ளம், அண்ட் ஒரு சப்ளிமெண்ட் பாடிக்கு கூட விட்டமின் சி ஒரு 3 பிளஸ் கொஞ்சம் வசாக்கா, என்ன கொஞ்சம் ஆக்சிஜன், கொஞ்சம் அயன் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சு ஒரு லிக்விட கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த பைப்பில் ஊத்திருங்கன்ட்டேன். வந்துட்டாங்க, வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 15 டிசம்பர் 5-6 அது வந்தது. 25 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரிப்பில் இருக்கும்போது இந்த டீட்டெயில் கேட்டாங்க என்ன பண்ணுறது, ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அப்போ தான் சொல்லியிருந்தேன், வந்த நியூ இயர்க்கு வந்து அவர் மெசேஜ் அனுப்பினதை உங்களுக்கு காமிக்கிறேன். மருந்து மூலம் எங்களது தாயார் கஷ்டமான சிரமமான கடைசி கட்டத்திலிருந்து தப்பித்து உள்ளார்கள். உண்மையிலேயே மெடிக்கல் மிராக்கல் ரிசல்ட் தான். உங்களுடைய மேலான ஆலோசனை வழங்கியதற்கு, அதன் மூலம் எங்கள் தாயார் உயிர் பிழைத்ததற்கும் இந்த நல்ல வேளையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் பல பேருடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் வழியாட்டாக இருந்து சேவை செய்யும் தங்களுக்கு தலைவணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்து போட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு மெசேஜ் என்னை பொறுத்தளவுக்கு 1000 அன்டாலிய ட்ரிப்புக்கு சமம். தேங்க்ஸ் டு நியூட்ரலைட், தேங்க்ஸ் டு ஆம்வே, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கொடுத்ததுக்காக. இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கை மாத்தருடைய பொறுப்பு நம்ம மாதிரி ஒரு ஆம்வே டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. ஸோ லெட் ட்ரிப் கம் ஆஸ் அ ரிவார்ட், லெட்ஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் ஈவன் அட் சிங்கிள் பர்சன், ஒரு டீம்ல இருந்தாலும் சிங்கிள் கஸ்டமர் இருந்தாலும் லெட் கிவ் த பெஸ்ட் சர்வீஸ். தேங்க்யூ சோ மச் ராஜ், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஷேரிங். அதாவது நீங்க அழகா சொல்லிட்டீங்க, இந்த பிசினஸ்ல வந்து ட்ரிப் இஸ் கோயிங் டு பி லைக் அ எண்ட், ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி வந்துடும். நம்ம பண்ண வேண்டிய எஃபர்ட் அதை கன்சிஸ்டண்டா போட்ட அந்த ரிவார்ட்ஸ் இருக்கு. எஸ், நோ டவுட் இன் தட். அண்ட் உங்களை நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் விட போறது கிடையாது. உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வருடம் டிசம்பர் மந்த் கடைசியா பாத்தீங்கன்னா யூ டிராவல் அப்ராட், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் முன்னாடியிலேருந்தே ரெடியா இருப்பீங்க. க்ளோஸ் டு ஒரு 10 டேஸ் கம்ப்ளீட்டா பிசினஸ்ல கொஞ்சம் அவைவா இருக்கும் போது, கடந்த மாதம் உங்க பிசினஸ் எப்படி இருந்தது? என்னுடைய நவம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் டர்ன்ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 40,000 PV, ஸோ ஆல்மோஸ்ட் 40 lakh டர்ன்ஓவர். டிசம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 60 lakh டர்ன்ஓவர். வி ஹேட் 2 lakhs குவாலிஃபைட், வி ஹேட் 3 new silvers. ஸோ ஐ டிட் ஒன்லி 1 PROM இன் டிசம்பர், பட் த பிக்கெஸ்ட் மந்த் ஆஃப் திஸ் மை ஆம்வே கேரியர் லாஸ்ட் மந்த். ஸோ இட் மீன்ஸ் ஒரு ரைட்டாக பில் பண்ணிட்டோம்னா, ஸோ நம்ம எங்கே எந்த ட்ரிப் போனாலும் 6 மாதம் இல்லாட்டி பிஸ்னஸ் பில் குரோ, தட் இஸ் த கைண்ட் ரிச் டிவர்ஸ் டிசைன் பண்ணிக்கிற பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் ரிச் டிவர்ஸ் தேவைன்றது. தேங்க்ஸ் டு தம். ஸோ வி என்னுடைய மென்டர் காளி சொன்ன சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சொன்ன மாதிரி வி பில்ட் இட் ரைட் ஸ்ட்ரக்சர் ரைட் பிரின்சிபல் பில்ட் பண்ணால, ஸோ நான் 10 நாள் இல்லைங்கனாலும் ஸோ தட் டஸ் இன் ரிஃப்ளெக்ட் ஆன் த பிஸ்னஸ். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, பிஸ்னஸ் நல்லா க்ரோ இருக்குன்னு சொல்ல வரங்க. ஆக்சுவலாக ஓகே, ஸோ இட் மீன்ஸ் லைக் one team qualification badala you got like a 2 team to qualification also. Great sir, and your turnover also increased, and because no doubt epdi neenga vandha the als stage la pathinga and the core plus la vandha you are one of the top contributors across the country.
நாங்க நிறைய போரத்துல ஷேர் பண்ற மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா பீட் த கஸ்டமர்ஸ் பீட் த கஸ்டமர் சிஎஸ்ஐ ஏர்னர்ஸ் நோ டவுட் நீங்க தான் அந்த டாப் த்ரீல இருக்கீங்க. இதை வந்து உங்களால எப்படி எடுத்துட்டு வர முடிஞ்சது கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இந்த சிஎஸ்ஐ ஓனர்ஸ் ஆகட்டும் ஹவு யூ ஆர் ஏபிள் டு டூ இட் சார்? அதாவது ராஜ் நாங்கள் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபோக்கஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க தான் மே கோரில் இருப்பாங்க எப்பவுமே, அவங்களுக்கான மீட்டிங் அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க கஸ்டமர் ஃபோக்கஸ் தான் பிஸ்னஸ் ரிச்சரோ சொல்லியிருக்காரு. பட் இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஜூம் மீட்டிங் வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய கஸ்டமர் பில்ட் பண்றது. நீங்க சொன்ன ஃப்ளைவீல் மாடல் லெட் பில்ட் மோர் கஸ்டமர் பேஸ் தென் அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஐடியா இருக்காங்களோ வில் கன்வெர்ட் ஐடியார் அவங்க ஏடிஎஸ் அப்படி கொஞ்சம் மாடல் மாத்தணும் வந்து பார்த்தீங்கன்னா வி கேட் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் நல்ல பிஸ்னஸ் வந்து குரோ ஆச்சு. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒரு ஃபெய்த் லெவல் ப்ராடக்ட் மேலே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ரிசல்ட் கிடைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தே பில்டிங் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அதே ஃப்ளைவீல் கான்செப்ட் தான் வி பில்ட் மோர் கஸ்டமர் பேஸ். ஏன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அதாவது நம்ம எல்லாருக்குமே என்னன்னா ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்றோம் டீம் நெட்ஒர்க் பீப்புள் கொண்டு வரோம் பட் அவங்க ஸ்டே பண்ண வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. எப்பவுமே ரெனியூவல் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரெனியூவல் நிறைய நடக்காது, இப்போ கூட ரெனியூவல் கிடையாது. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தக்க வைக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா நிறைய காரணம் இருந்தாலும் பட் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் இஸ் மணி. அப்போ இந்த சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஆருக்கு வென் தே ஹேவ் மோர் கஸ்டமர்ஸ் தேர் கெட்டிங் எக்ஸ்ட்ரா 10%. நோ கம்பெனி கேன் கிவ் தட் அட் இஸ் ஆல்ரெடி ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா 10%. அப்போ ஒரு ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணா கூட இஸ் ஏர்னிங் 1,000-2,000 ரூபீஸ். அப்போ ஒரு ஒரு ஏடிஆருக்கு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இஸ் கெட்டிங் மணி. ஸோ வென் தே ஹேவ் மணி பிஸ்னஸ் இஸ் ஹனி அவங்க எதுக்கு விட்டுட்டு போறாங்க. ஸோ அந்த சிஎஸ்ஐல இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னா வி நீட் மோர் கஸ்டமர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் மோர் கஸ்டமர் பேஸ்க்காக ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஏன்னா முதல்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பண்ண முடியாது இருக்கிற டைம் கம்மி. இப்போ வந்து ஆன்லைன் வந்து டெய்லி மீட்டிங் பண்ண முடியுது. ஸோ டெய்லி பீப்புள் வராங்க வீட்டுக்குள்ள நடந்துருப்பாங்க முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ இப்போ அது ஒரு பிளஸ் பாயிண்டா வந்ததுனால அதை கஸ்டமருக்கான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நிறைய கஸ்டமர் இருக்கும்போது தேர் ஹேவ் பர்சனல் பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் வரும்போது தேர் கெட்டிங் 10,000-12,000 ரூபீஸ் ஒரு ஜாப்ல இருந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஜாப் தேர் கெட்டிங் 10-12,000 இன் லாக்டவுன் போது தேர் ஹாப்பி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் கண்டினியூ பண்ணும்போது பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அந்த ஒரு அது ஒரு பாரடிகம் ஷிஃப்ட் மாதிரி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோக்கஸ்லேருந்து கன்சியூமர் ஃபோக்கஸ் பட் ஸ்டில் வி ஆர் ஃபோக்கஸிங் நெட்ஒர்க். ஆப்வியஸாக வந்து நெட்ஒர்க் பில்ட் பண்ணாமல் பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியாது பட் அந்த நெட்ஒர்க்கில் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருக்கிறதா அசெட் அப்படிங்கிறது இந்த டைம் புரிஞ்சிட்டோம். தேங்க்யூ. லாஸ்ட் க்வெஸ்சன் ஓகே, உங்களோட பிஸ்னஸ் ஏன்னா நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர், ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல ஆஃப்லைனில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள், இப்போ உங்களோட பிஸ்னஸ் கோயம்புத்தூர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க? புதுக்கோட்டை டீம் கனெக்ட் ஆறாங்க, பெங்களூர் டீம், நார்த் இந்தியா, இப்போ அந்த டிராவலிங் எல்லாரால நவ் அக்ராஸ் த கண்ட்ரி வி ஹேவ் த பிஸ்னஸ். பட் இப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஏர் பியூரிஃபயர் செஷன் வச்சிருந்தோம், அப்போ வந்து பார்த்தோம்னா டெமோ பண்ணோம், ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து டெமோ காமிச்சார், ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பெங்களூர் வந்து டெமோ காமிச்சார். நான் சொன்ன திண்டுக்கல் பொல்யூஷன் பாருங்க, பெங்களூர் பொல்யூஷன் ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட் வந்து திண்டுக்கல் டு பெங்களூர் டிராவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த பிகாஸ் ஆஃப் த ஆஃப்லைன் டு ஆன்லைன் டிரான்சிஷன் தான். அது இந்த டிஸ்டன்ஸ் ஜீரோ பண்ணிடுச்சு. ஸோ வி ஹவ் பிஸ்னஸ் எவ்ரி வெரி பிளேஸ். ஈவன் எங்கள் பக்கத்து வீட்டு இருந்தாலும் வி ஆர் நாட் மீட்டிங் தம், ஓன்லி ஆன்லைனில் தான். ஏதாவது டவுட் கேட்டால் கூட கம் டு ஜூம் கால் அப்படின்னு சொல்லிடுறோம். வி ஆர் நாட் கோயிங் டு தட் ஹவுஸ். ஏன்னா இன்னைக்கு பீப்புள் விரும்புறதில்ல, அந்த நேரில் வரதை அவங்களும் விரும்புறதில்ல. இன்னைக்கு ஏகப்பட ஏதாவது வைரஸ் பேர் வந்துட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. ஸோ ஆன்லைன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பை இருந்தால் கூட ஸ்கில் தெரிய போகிறதில்ல, ஃபிட்னஸ் பற்றி ஜாலியாக பேசிடலாம். முதல்ல அப்படி இல்லை, நீ முதல்ல குறைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இப்போ நான் காலை கீழே ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்து உங்களுக்கு தெரிய போகிறது. அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கணும், ஃபார்மல் ட்ரெஸ் வாங்கணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட் த்ரூ ஆன்லைன். அதே சமயத்தில் பிஸ்னஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் நோ, டிஸ்டன்ஸ் பிகம் ஜீரோ. அதுக்கு உங்களுடைய டீம் சப்போர்ட், அந்த ட்ரைனிங்ஸ், இதெல்லாமே பெரிய சப்போர்ட் இருக்குது ராஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட் வாஸ் ரியலி கிரேட் டு நோ தட்
December month, you got a new silver producer also. Congratulations. We have 3 new silver, sir. Wow, 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 wow. Great, sir. Great. All the best. So, in the version is going to be the great rocking year. அடுத்த ஒரு ஃபோரத்துல ஒரு நெக்ஸ்ட் செலிப்ரேஷன்ல கண்டிப்பா உங்களையும் உங்க டீம்லயும் இன்வைட் பண்றதுக்கு அம்பே இஸ் வெயிட்டிங் ஃபார் இட். சோ தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சோ டியர் வியூவர்ஸ், சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா we have got like lot of ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டார்ட் நீங்க பார்க்க முடிஞ்சது. சோ இந்த வருடம் செப்டம்பர் 2022 பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் வித் அ கிரேட் நோட். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டபுள் தமாக்கா ஆஃபர் கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர் Amway into the accelerated growth and the A70 flywheel la irukkira ovvoru segmentayum be it customers, be it CSI owners, be it the business builder, sustainable income. So innikku pathinga the double dabaka offer la pathinga you all know first adhaadu inda offer vandha nama first communicate paniyaachu 2nd thedi la irundhu 16th thedi January varaikkum inda double dabaka offers irukku ADR and ADS kum or offer கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. ஃபார் ஏடிஆர் அண்ட் ஏடிஎஸ் இட் இஸ் 2200 ருபீஸ் டிஸ்கவுண்ட். ஓவர் அண்ட் அபவ் அலோவேரா ப்ராடக்ட் ஃப்ரீயா இருக்கு. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கஸ்டமர் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ 350 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் 2850 ருபீஸ். இதற்கு கூட ஒரு பர்சனா டால்கம் பவுடரும் இருக்கு. பிளீஸ் நோட் இந்த ஆஃபர் 16 ஜான்வரி வரைக்கும் இருக்கு, இருந்தாலும் வேலிடில் ஸ்டாக் லாஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் இருக்கும் வரைதான் இருக்கு. 16th வரை இருக்குன்ற மாத்திரம் நினைக்காதீங்க. We have given a maximum period. However, offer valid till stock loss. Aloe vera stock-கும் persona talcum powder-ம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு. So hurry, the first 10 days எப்படி நீங்க மேக்சிமைஸ் பண்ணலாம். And சசிகுமார் சார் இப்ப அழகா அவரோட ஷேரிங்ல சொல்லியிருந்தார் எப்படி வந்து லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அட்மோ மினி ப்ராடக்ட திண்டுக்கல் இருக்கிறவங்க கிட்டையும் பேச முடிஞ்சது, பெங்களூர்ல இருக்கவங்ககிட்டயும் பேச முடிஞ்சது. லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி டிசம்பர் மந்த் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் அட்மோ மினி ப்ராடக்ட் சேல்ஸ் நடந்திருக்கு. இமேஜின், நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ருபீஸ் இருந்தது. தெர் வாஸ் அ கம்பல்லிங் பெனிஃபிட் ஆஃபர் இருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த டியூரபிள் போக்கஸ்க்காகவே December and January, there is an additional 10% off kuduthirukku and this is applicable only 100. So in the modha 100 units ku mathram dhaan irukku. Make use of this. Next promotions neenga enna endradha pathinga glucosamine and tulsi offer. So in the glucosamine offer running poitirukku, tulsi offer. So in the tulsi offer pathinga the double damaka kuda combine panna mudiyadhu, it's exclusively separately. And the next promotions neenga pathinga is all about the new product launches, which is eye candy products. Nethiki da launch panni second launch pannirukku. This is again one of the fastest SKU of the new product. The NMI Neutralite la pathinga na ena namakella nare edathila tablet saapumbodhu Neutralite pathi therinjavanga healthy ah irukku nanipaanga. Neutralite pathi theriyadhavanga டேப்லெட்ஸ் எடுக்கும் போது ஏதோ பேஷண்டோ. பட் இன்னைக்கு இந்த என்பை நியூட்ரலைட்ல பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு வந்து அம்பேல பாத்தீங்கன்னா என்னென்ன செஷன்ஸ் ஃபார் தி என்டையர் மந்த். இதுவும் பாத்தீங்கன்னா சாயன் கீதா ஆகட்டும், சசிகுமார் ஆகட்டும், ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இந்த அம்பேயோட சப்போர்ட் intervention, be it the training, be it the marketing session, be it the store departments. So in that time, in the month, there are packaged sessions. This is every Tuesday and Thursday. We have the business sessions. And the next ILS sessions, you can see. Marketing series, it's again like every Friday, Saturday, Sunday, Monday, Tuesday. You can see the schedules. Marketing events for the first 15 days kundana schedules kuduthirukom. And the ILS sessions oda program power of protein and eye candy oda exclusive sessions irukku. In the power of protein pathina naaliki evening 4:30 and 8th jan pathina eye candy oda special training program, it's again going to be at 4:30 pm in the sessions irukku ungalku.
அண்ட் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியான்றது நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியால என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா, யூ கம்ப்ளீட் இயர் ஒன் இயர் டூ தேர் இஸ் 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட், 2000 ருபீஸ் டிஸ்கவுண்ட். நிறைய பேர் இது எப்ப ஆக்டிவேட் ஆகும் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்த இ வவுச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th January அதாவது நாளை முதல் சிஸ்டம்ல இது ஆக்டிவேட் பண்ணப்படும். வேலிட் டில் 4th April அதாவது ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் 4 மந்த் கொடுத்துருக்கோம். உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல நம்ம ஆர்டர் போடும் போது இந்த வவுச்சர்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடும். So in the 4 months, whenever you purchase some order value, suppose DAP worth rupees 2000 rupees, I'll mention panirka pathingla, and for 4002 rupees. So in the mari ninga order pannum bodhu discount would be applicable. So idu or detailed communications ambe or telegram la already vandachu, ungalku whatsapp la shortly this will be shared also. So in the Jan 2022 is going to be the double dhamaka growth. So with this, thank you so much. So ungala adutha or forum la we are going to celebrate success of lot of distributors. So ena inda or growth journey la pathina, it's all about U30 women and eppadi expert a marala, and our purpose is all about helping people for happy lives, healthy lives. So the happy lives sai alaga solirundar evlo perku income arpurthi kudukalam. செகண்ட் பாத்தீங்கன்னா பர்பஸ்ல வந்து சசிகுமார் சொல்லியிருந்தாரு, அந்த ஒரு ட்ரிப்ல அந்த ஒரு மெசேஜ் வந்தது பாத்தீங்களா, நீங்க கொடுத்த அந்த ஹெல்த் டிப்ஸ்னால டுடே ஐம் ஹாப்பி. ஸோ ரெண்டுமே இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இருக்கு. 2020 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, ஃபோக்கஸாகவும் இருக்கு, ஃபன் இருக்கு. ஏன்னா நம்மளோட பர்பஸ் இஸ் ரியலி வெரி ஸ்ட்ராங், ஹாப்பி லைஃப், ஹெல்தி லைஃப். ஸோ வித் திஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் குட் நைட் டு யூ ஆல்.